இங்க வந்து அவன் மொத்தம்தான் வந்து நம்மளுடைய பத்தி யாரு பரம்பொருள் தான் ஆன்மாதான். அப்ப துர்வாசகரோட கோபமும் ஒரு லீலை எல்லாமே இல்லை, அவன்லாம் தீவோ அதான் சொல்ல வந்தேன். நீவோ வரான்னு ஒரு மெசேஜே வந்து அந்த ஸ்கூல்களை வந்து அவர் வராமையே போயிடுவாரு. ஒரு வாரம் பண்ண நம்ம அவரு கிட்டத்தட்ட வந்து 5000 ஸ்கூல் இருக்குன்னா 5 ஸ்கூலுக்கு தான் விசிட் பண்ணிருப்பாரு. அவர் வரப்போறான்ற ஒரு நியூஸ்லயே மீதி 4000 சொச்ச ஸ்கூல், 4950 ஸ்கூலும் ஒரு டிசிப்ளினுக்கு வந்திருக்குமா இல்லையா? அந்த மாதிரி இவா வந்து என்ன பண்ணுவா, தீவிர சாதகர்களுக்கு வருவா. அடுத்த லெவலுக்கு அவளை தூக்கணும்ல. இப்ப அவர் வந்ததுனால என்ன நன்மை தானே விளைஞ்சது? என்ன பண்ண ஆக்சுவலா அவரையும் ஆன்ம பொருள் தான் ஆட்டி படைக்கிறது. அவர் அப்படி வேணும்ட்டே அவருக்கு ஆக்சுவலா அவர் கோவம் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் சகஜம் எங்கேயோதான் போகணும்னு இருக்கிறவரை அங்க திசை திருப்பி அனுப்புறது ஆன்ம பொருள். ஏன்னா திரௌபதி வந்து 200 லீப்புக்கு போகணும், அவ வந்து தேங்கி நிக்கிறா. அவ வந்து வெறுமை வனவாசத்துல இருக்கும், ஏதோ தன் உரைச்ச சூளுரைக்கு சபதத்தை தீக்கிறதுக்கு கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, இந்த வனவாசத்துக்கு அடங்கி இவங்களுக்கு சமைச்சு போட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு நிமிஷம் வந்து தீவிர சாதகர்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து இங்க வெட்டி வேஸ்டே கிடையாது. என்னமோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆன்ம சாதகம், அவ வந்து விளையாடுறதுக்கு இங்க டைமே கிடையாது, ஹாலிடே கிடையாது, பிறவி ஹாலிடேவே கிடையாது. பொறுமா, யூ கேன் நாட் டேக் இட் லைட். என்ன பண்றார் கிளீனா? அப்போதான் அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், ஒரே பரமாத்மாவை தானே ஞாபகம் இருக்கணும். இவளுக்கு சமைச்சு போடட்டும் போடாம இருக்கட்டும், வனவாசத்தை கழிக்கட்டும், சூளுரை நிறைவேற்றணும்னா கூட கிருஷ்ணருடைய சகாயம் வேணுமா இல்லையா? எப்படி மறந்து போன மாதிரி எங்கேயோ காட்டுல இருக்கோம், கிருஷ்ணர் எங்கேயோ இருக்காருன்னு எப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவளுக்கு சூரியன்னு ஞாபகத்தை கொண்டு வருது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், அவன் ஒத்தன்தான் பண்ண முடியும். அப்ப ஆம்படையார்களை கூப்பிடல, நான் 5 பேரை உடனே எதிர்பார்க்கல. ஒரு பீமனை கூப்பிடல, ஐயோ நீ அக்ஷயபாத்திரம் தீர்ந்து போச்சு, நீ போய் பழங்களா கொண்டு வா, காய்களா கொண்டு வா. அவன் பண்ணிருக்க முடியும், அவன் சக்திக்கு பண்ண முடியும். ஆனா எந்த தன்னுடைய கணவர்களுடைய எந்த விதமான சக்தியும் எதிர்பார்க்கல, அந்த பலங்களையும் எதிர்பார்க்கல. இது வந்து அவன் ஒத்தன்தான் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் அவன் பக்கம் திரும்பற வந்தாங்க உத்தம சாதகன். எல்லாத்துக்கும் எல்லா வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் வந்து அந்த பத்தியோட பண்ணணும், ஆன்ம பொருளோட பண்ணணும் அப்படின்னு. நீங்க எவ்வளவு டிசிப்ளின் இருக்கணும், இந்த 4950 ஸ்கூல் மாதிரி ரெடியா இருந்துட்டே இருக்கணுமா இல்லையா? கடைசியில வரவே மாட்டாரு. ஆனா நீங்க உங்க எதிர்பார்ப்ப அந்த பீக்கு எடுத்துன்னு பண்ணீங்கன்னா வந்துட்டா அடையணும். இதுலயே நான் வாழணும், என்னுடைய ஒவ்வொரு க்ஷணம் இதுல போகணும். நீங்க அதுலயே இழுந்து அதுலயே தூங்க போறவாளா இருந்தா நீங்க எப்படி லூஸ் விடுவீங்க? அதுக்குத்தான் வந்து எங்கேயாவது லூஸ் விட்டா கூட அது வந்துடும், எப்படியோ வந்துடும். புரியுதா? அப்போ கண்ணா கிருஷ்ணா என்ன இது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க கேஷுவலா அவரும் வரா மாதிரி, அவரும் கேஷுவல். இவர் எப்படி கேஷுவலா வந்து 100 பேருக்கு சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ, அவரும் கேஷுவல். அவருக்கு தெரியாம இருக்கும் யாருக்கு இது என்ன, எல்லாம் ஆன்மாவோட லீலை. இல்லாட்டி பகவான் ஏன் இந்த இந்த அந்த கண்ணிகள்ல அருணாச்சல அக்ஷரமணமாலையில ஒரு கண்ணி வருது, என்ன வருது, சூது செய்து என்னை சோதியாது உன் சோதி உருக்காட்டு அருணாச்சலா. எல்லா சூதும் ஆன்மாவோடையதுங்க. தண்ணீர் பரப்புல எண்ணெயை ஒதுங்க வைக்கிறதும் ஆன்மாதான், நம்மளை அஞ்ஞானிகளா வைக்கிறதும் ஆன்மாதான். நம்ம சண்டைப்பட வேண்டியது யாருக்கிட்ட, ஆன்மா கிட்டதான். அது மாத்திரம் நம்ம திட்டமா இருக்கணும். நீங்க வந்து உடனே வந்து பீமனை கம்ப்ளைண்ட் பண்ணலாத, அர்ஜுனனை கம்ப்ளைண்ட் பண்ணல, தர்மரை கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த மாதிரி நிலையில என்ன கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே,
இப்படி இந்த மாதிரி ஒரு ரிஷி வந்துட்டு போகலாம் இல்லையா அப்படின்ட்டு அவங்க கிட்ட கதறிண்டு ஓடல. உடனே என்ன பண்ண, நேர என்ன இது, நான் எப்படி பண்ணுவேன் கிருஷ்ணா அப்படின்னும் போது நிக்கிறாரு. எனக்கு வசிக்கிறதுன்றாரு. புரியுதா? அங்க அதுதான் பியூட்டி, பரம்பொருள் கிட்ட அதுதான் பியூட்டி.